नमस्ते गुरु प्रकाशये धीमान मंत्रम यत्नेन गोपयेत् अप्रकाश प्रकाशाभ्याम क्षीयते संपदा ऋषि अभिजनन நமக்கு ஆச்சாரியாருடைய அனுகிரகம் நமக்கு ஒரு பரம பிராப்தி. அதுதான் நமக்கு உயர்ந்தது. அந்த ஆச்சாரியன் தேசிகேமோ தயாலு அப்படின்ற சுவாமி தேசிகன். அப்போ இப்போ ஆச்சாரியனுடைய உற்சவம் நடந்துட்டுருக்கு. ஆச்சாரியனுடைய பெருமை தான் பேசணும். ஏன்னா எம்பெருமானை நமக்கு காண்பித்து கொடுப்பவன் ஆச்சாரியன். அதனால் சுருத்தி சோதிதன் எம்பெருமானை நாம் கண்ணால் காண முடியாது. ஸ்தோத்திர ரூப குணி குணியிட்ட குணாதிதானம் ஸ்தோத்திரம். அப்படி அவன குணங்களாலே அவனை அறியப்பட வேண்டும். இது தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதௌ சாஸ்திரம் வேத முதலான இதிகாச புராணங்களினாலே அவனுடைய குணங்களை அறிய வேண்டும். அதுக்கு நமக்கு காரணபூதர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். அதில் லக்ஷ்மிநாத சமாரம்பான் நாத யாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு சொன்னார். அஸ்மத் ஆச்சாரியன்னு போனார். எம்பெருமான் பிரதமாச்சாரியன் பிரபன்ன ஜன கூட்டஸ்தரான நம்ம அழ்வர் நமக்கு அது நித்திய சூரிய வழக்கம். இது அது எம்பெருமாளோடு நின்று போயிடும். பிராட்டி பெருமாளோட ஒரு ஆச்சாரியர் நமக்கு எம்பெருமான் திருவடியில் தலை வைத்தோம் ஷடகோபன் அறிஞனாலேன்னு சொன்னார் சுவாமி தேசிகன். அப்போ ஷடகோபன் சூக்தி அந்த சூக்தி பவிஷ்யதாச்சாரியன் என்று சொல்லக்கூடியதான ராமானுஜன் நமக்கு தெரிவித்தார். அதனால்தான் சுவாமி பாதுகா சாஸ்திரத்தில் சொல்லச்சே கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஜெயதி எதிராஜ சூக்தின்னு சொல்கிறார். ஏன்னா சுவாமியுடைய வாக்குறுத்தி இருக்க எந்த சாஸ்திரத்துலேயும் சரி சுவாமி தேசிகனுக்கு ஒரு நிகழ்வு சொல்லுவார். தேவானுகிரக தாரித்வா சிஷ்யானுகிரக காரணா கருணாமய ரூபத்வா உச்சதே தேசிகோ புதைஹினா. என்னன்னா தேசிகா ஆச்சாரியன் தேசிகனை சார்ந்து அப்படின்னு சொல்ல தேசிக சப்தமானது தேவார் தேவா சீஃபார் சிஷ்ய காப்பார் கருணா தேசிகா. இந்த தேசிகன் நமக்கு பலவித கருணையோடு பல கிரந்தங்களையும் கருத்துக்களையும் நல் முத்துக்களையும் நாம் எப்படி வாழ வேண்டும் ஆச்சாரியனிடத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் நாம் தத்துவம் என்ன என்ன ரகசியம்னா என்ன எல்லாரும் தெளி வழங்க சொல்கிறார் சுவாமி தேசிகன். அதுக்கு ஆச்சுநோதிக சாஸ்திரார்த்தான் ஆச்சாரிய ஸ்தாபயத்தபி ஸ்வயம் ஆச்சரதேயஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதேன்னார். வெறும் ஆச்சாரியன் ஆசமந்தாது சரதி ஆச்சாரியான்னு சொன்னால் மாத்திரம் போகாது. ஆச்சினோதி கடைபிடிக்க வேண்டும். அதை கடைபிடிச்ச காட்டின வள்ளல் கூப்புள் வள்ளல். ஆச்சாரியிடத்திலே சிஷ்யன் எப்படி இருக்கணும் சிஷ்யனிடத்திலே ஆச்சாரியன் எப்படி இருக்க வேண்டும் என்ற தன்மைகளையெல்லாம் சுவாமி ஞாசவிம்சதியிலே சாதிக்கிறார். ஒரு கிரந்தம் ஒவ்வொரு கிரந்தமும் வஸ்து வைலட்சண்யம் பிரபந்த வைலட்சண்யம் விஷய வைலட்சண்யம்னு பக்திரு சொல்லப்பட வேண்டும். அந்த மாதிரி பாயிரத்தில் கூட சொல்லுவோம் பல விதமான தமிழை சொல்லச்சு நூல் நூலின் பெயர் நூல் ஏற்பவன் பெயர் நூல் எழுதப்பட காரணம் என்ன நூலை எங்கு விநியோகிக்க வேண்டும் அவ்வாறு சொல்லணும். இதுக்கு அந்தாதின்னு சொல்லுவார். அந்த அந்தாதியில் பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மணிந்த பாமண்ணுமாறன் நேரார் திருவரங்கத்த முதலார். ஏன்னா யார் முக்கியம் மிதுனமே உத்தேசியம் நம்ம சம்பிரதாயத்தில் மிதுனமே உத்தேசியம் என்று சொன்னத பூமண்ணமாது பொருந்திய மார்பன் லக்ஷ்மி விசிஷ்டனான எம்பெருமான் ஒருவனே. ஏன்னா பிராட்டி இல்லாத பெருமாள் கிடையாது பெருமாள் இல்லாத பிராட்டி கிடையாது.
இந்த தத்துவத்தை நமக்கு தெரிவித்தார்கள். விஷ்ணோஸ்ரீ ரணபாயினி, நித்யஸ்ரீ ரணபாயினின்னு சொல்ற எம்பெருமானி எந்த அவதாரத்திலையும் விரியாத அவதாரம். உடனே கேப்பீங்க, வாமனாவதாரத்தில் பிரம்மச்சாரியா ஒரு குரலா இரவில்லமா மூவடி மண் வேண்டின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. அப்ப வாமனாவதாரத்திலையும் அஜினத்தை போட்டு மறைச்சுட்டாராம். அஜினம்னா மாந்தோலை போட்டு மறைச்சுட்டார். அதனால எப்பவும் இணை பிரியாதவர். அதனால்தான் மிதுனமே உத்தேசியம். அதனால நம்ம சம்பிரதாயத்தில் பிராட்டி இல்லாத பெருமாள் கிடையாது. பெருமாள் ஏன்னா வைஷ்ணவம்னு சொல்கிறோம், விஷ்ணு சம்பந்தம் இதெல்லாம் வைஷ்ணவம் தான். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவம் பிராட்டி இல்லாத சம்பிரதாயம் கிடையாது. பெருமாள் வெறும் பெருமாளும் கிடையாது, சில இதில் சாக்தமாக விடும். பிராட்டி மாத்திரம் சொன்னாக்கா சாக்தி சக்தம் சக்தி தெய்வத்தம்னு சொல்கிறார். ஏன்னா பரவாயில்ல, ஏகோ தேவ கேசவோவா சிவோவா ஏகம் மித்ரம் பூபதிருமாய திருவா ஏகம் வாசம் பத்தனேவானேவா ஏகானாரி சுந்தரீவா தரீவான்னு சொல்கிறார் சுவாமி. சாய்க்கிறார் பரதேவதா பரமாத்தியாதிகாரத்தில் ஆத்ம ஐக்கியம் தேவதைக்கியம் திரிகசமதிகதா துல்லியதைக்கியம் த்ரயாணாம் அந்யத்ரைஸ்வர்யா கனிபுணபுணிதி ஆத்ரியந்தே நசந்தா த்ரையந்தைரேககண்டைஹி ததனகுணமனு வியாசாதியுக்த ஸ்ரீமான் நாராயணோன அகிலதனு முக்திதோ முக்தபோக்யா ஸ்ரீமான் நாராயணோ அகிலதனு. இந்த உலகங்களுக்கெல்லாம் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் ஸ்ரீ விசிஷ்டன் எம்பெருமான பிராட்டியோட கூடிய பூமண்டமாக பொருந்திய பார்வனான அவனுடைய அவன்தான் முக்த போக்கியன். நமக்கெல்லாம் போக்கியன், நம்மளாம் முக்தால் தானே. நித்தியன் முக்தன் பத்தன் மூன்று வித சேதனர்கள், அதில் நாமெல்லாம் முக்தல். அப்படி நாமெல்லாம் முக்த போக்கியனாக இருக்கக்கூடியவன் அப்படி சுவாமி சாதிக்கிறார். அதில் நிறைய விஷயம் சுவாமியை பற்றி சொல்கிறன்னா, அவர் கவிதார்க்கிய கலபூரஜ கபலீகிருத சிம்மம் கமலாபதி கருணாரத பரிவர்த்தித போதம் யதிநாயக வதமங்கதி யுகலீவரதந்திரம் பஜமானச புதவேங்கட வரிதேசிக மணி அனிஷம் சததா அனாரதாஸ்ராந்த சந்ததா விரதா நிஷம். எப்பொழுதும் அவன் நாமத்தை சொல்ல வேண்டும் என்று சப்ததி ரத்தனி மாளிகையிலே ஈபம்னு சொல்கிற ஈபன்னா பரமதங்களை கொள்ளுவதற்கு மதம் பிடித்த யானையாக இருக்க அப்படின்னா சொல்கிறார் அந்த தேசிகனை. யாரு? பிருத்திவாதி பயங்கர அண்ணங்கராச்சாரி. அதுதான் அதுதான் முக்கியம். ஏன்னா ஆச்சாரியன் எப்படின்னா அவர் குணங்களை பிறர் சொல்லுவன். நமக்கு நம்ம குழந்தைய சொல்கிற மாதிரி கிடையாது, பிறர் சொல்ல வேண்டும், பிறர் மதிக்க வேண்டும், அந்த மாதிரி என்னமுடைய சுவாமி. அப்போ தேவானுகிரக தாரணா அவர் என்ன பண்ணார், தேவானுகிரக தாரணம் பண்ணார் தேவருடைய. ஏன்னா அவருடைய ஆச்சாரியர் திவு கிரீட பத்து விதமான சொல்கிறார் பாணினி. இதுக்கு ஆச்சாரியம் தேவம் உபாசீதா, உபாசீதா உபாசனம் செய்ய வேண்டும். தேவம் இவ உபாசீதா, தேவனை போல் சாதிர்சியார்த்தம் சமானார்த்தம் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி அவனை உபாசனம் செய்ய வேண்டும். அப்படி தேவானுகிரக தாரணம். அந்த தேவானுகிரக தாரணம் எப்படின்னா சிஷ்யானுகிரக காரணம். ஏன்னா காரணம் முக்கியம். எதுவும் காரணம் பிரம்மா, காரிய பிரம்மா, சிதஜித் விசிஷ்ட நான் ஸ்தூல சிதஜித் சூக்ம சிதஜித்துன்னு நம்ம சம்பிரதாயத்தில் வச்சுக்கணும் பிரதான பிரதி தந்திரத்தில். அப்படி சொல்லச்சு இங்கே காரணபூதம் தேவானுகிரக தாரணம் சிஷ்யானுகிரகம். அங்கே தேவானுகிரக காரணமானது அனுகிரகமானது சிஷ்யானுகிரக காரணம். அந்த காரணம் கருணாமய ரூபத்வார். ஏன்னா வாத்சல்யாத பயப்பிரதான சமயார் மென்மை மேன்மை. எம்பெருமானுக்கு மென்மையாகவும் உண்டு மேன்மையும் உண்டு. அப்படி அவனுடைய குணங்களாலே நம்மை திருத்தக்கூடிய அஜ்ஞான துவாந்தரோதார் அகபரிகரணார் ஆத்ம சாம்யாவகத்வார் தீர்க்கபந்தும் தயாலும் தேர் சுவாமி தேசிகன். மீதியெல்லாம் மாதிருபந்து பித்திருபந்து பூர்வி பிருஷ்டபந்தோன்னு வேதம் சொல்கிறது. எல்லா பந்தும் விட்டுடும், ஆனால் ஆச்சாரிய பந்து மாத்திரம் விடாது. எங்கே போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி,
இப்பவும் சரி இகலோகத்திலையும் சரி ஆமுஷ்ம கிருஷ்ண பரலோகம் சொல்லக்கூடியதான். அவன் சொல்கிற பரலோகம் இல்லை, ஸ்ரீவைகுண்டம். அவன் சொல்கிறான் பரலோகம் இதா அப்படின்னு அந்த பரலோகம் சொல்ல ஸ்ரீவைகுண்டம் திவ்யலோகம். அந்த அப்படி அந்த இடத்துலையும் எம்பெருமான் ஆச்சாரிய முகமாக தான் நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு சூச்சிப்பிக்கிறவர்கள் ஆச்சாரியர். அதனாலே கருணாமய ரூபத்வா உச்சியத்தே தேசிகோவிது. ஏன்னா புத சங்கியாவான் கோவிதோ புதா பண்டிதன் அறிவாளி அவன் சொல்கிறான் தேசிகோ புதை தேசிகன்னா இப்பா இவ்வாறு இருக்கக்கூடாது. இதில் ஏதாவது ஒரு குறை உண்டா நம்ம சுவாமி தேசிகன் இடத்துல? எக்குறையும் இல்லாத ஒரு அவர் மூலமா சுவாமி எப்படி திருவரங்கத்தமுதனா பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்வழிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துவன் பல்வளையோர் தாம் மண்ணிந்த ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே எப்படி அனுசந்தானம் பண்ணாரோ. யாரு? திருவரங்கத்தமுதனார். அதே போல் சுவாமி குமார வரத தேசிகனும் மாமலர் மன்னிய மங்கை மகிந்துரை மார்பினந்தால் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடி கீழ் வாழ்வையோக்கம் ராமானுஷை மண்மை போற்றும் சீர்மையன் எங்கள் தூப்பொருள் பள்ளைவாதம் செல்லியதே என்று அவ்வாறு நாம் அனுசந்தித்துக் கொண்டு சதாசர்வ காலமும் பூத பவிஷ்யத் வர்த்தமான காலங்களிலும் சதாச்சாரியனை ஸ்மரித்து கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று விடைபெறுகிறேன். கவிதாரக சிம்மாய கல்யாண குணசாரணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.